வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கடை தெரு. இன்றைக்கி இந்த வீடியோவில் டிநகர் தி சென்னை சில்க்ஸ்லேருந்து சூப்பரான செலிப்ரிட்டி சில்க் சாரீஸ், அழகழகாக ரொம்ப ரிச் அண்ட் எலகண்ட்டாக இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் காமிச்சிருக்கேன். அப்படியே இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கலம்காரி சாரீஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை முதல் தரம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெலக்கானை டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் சூப்பர் சூப்பராக ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செலிப்ரிட்டி சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இந்த மாதிரி சில்க் சாரீஸ்லாம் மோஸ்ட்லி நம்ம இந்த சீரியஸில் பார்த்துருப்போம், இல்லைனா செலிப்ரிட்டி வெட்டிங்ஸில் வேர் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த மாதிரி பார்த்துருப்போம். அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி சிலதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வேர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவாக போகாமல் ஒரு 10,000 ஸ்டார்ட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் காமிக்கக்கூடிய கலெக்ஷன்ஸும் ஒரு 10-20-25 இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். உங்கள் வெட்டிங்க்கு நீங்கள் தேடிட்டுருக்கீங்க, ஒரு சட்டிலான லுக்கான பார்த்தா அப்படியே பயங்கர கிளாஸியான லுக்காக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா அது காப்பர் ஜரி தான், நோ டவுட். சில்வர் என்ன தான் இருந்தாலும் ஒரு வெட்டிங்க்குன்னு வேர் பண்ணும்போது அந்த சட்டில் லுக் கொடுக்கறதுக்கு காப்பர் சரி தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த சாரீ பாருங்கள், ஜஸ்ட் 13,000 தான், பட் இந்த மெஜந்தா பிங்க் சாரீ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த முகூர்த்த பட்டுக்கு வேர் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு வேர் பண்ணாலும் செம்ம லுக்காக இருக்கும். ஒரு கச்ச கச்ச கச்சன்ட்லாம் இல்லாமல் நீட்டாக அதே சமயத்தில் நல்ல பிரைட் கலராக இருக்கும். உங்களுக்கு சட்டிலான கலர் வேணாலும் இருக்குது, இல்லை செம பிரைட்டான கலரை வேணாலும் இருக்குது. பட் ரொம்ப அந்த மாதிரி இந்த ஒர்க்கு சம்கி ஒர்க்கு அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. எனக்கு நீட்டாக அதே சமயத்தில் எலகண்ட்டாக பயங்கர பார்த்தாலே ஒரு கிளாஸியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்கள் பட்ஜெட் ஒரு 10,000-20,000 இருக்குது அப்படின்னா இந்த சாரீஸ் எல்லாம் தாராளமாக அதில் வரும். அண்ட் இதுக்கு நீங்கள் செம்ம கிளாஸியாக ப்ளவுஸ் தைச்சி போட்டிங்க, டிஃப்ரெண்ட்டாக தச்சு போட்டிங்கன்னா பார்க்கவே ஒரு செம லுக்காக இருக்கும். அதுவும் இப்போ எல்போ ஸ்லீவ்ஸ் தான் வந்து பயங்கர ட்ரெண்டில் இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் எல்போ ஸ்லீவ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அவங்களுடைய வெட்டிங்ஸ்க்கு கூட. ஸோ ஷார்ட் ஸ்லீவ்லாம் கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி ட்ரெண்டில் இருந்தது. ஒன்று இப்போலாம் ஸ்லீவ்லெஸ் போடுறாங்க, அப்படி இல்லைனா எல்போ ஸ்லீவ். சில பேர் ஃபுல் ஹேண்ட் கூட ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் வெட்டிங்க்கு அப்படிங்கும்போது நம்ம ஒரு கெஸ்ட்டாக போனாலும் சரி, இல்லை வெட்டிங்க்கு போனாலும் சரி, இந்த பளிச்சுன்னு இருக்கக்கூடிய சாரீ பாருங்களேன். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு இந்த சாரீ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி ஆரஞ்சும் பிங்க்கும் மிக்ஸ் ஆன மாதிரி காம்பினேஷனில் இதெல்லாம் கிளாஸாக இருக்குங்க. கண்டிப்பாக வெட்டிங்க்கு வேர் பண்ணால் அதுவும் ஃபோட்டோஸ்க்கெல்லாம் பார்க்கும்போது லைட்டிங்க்கு செம பிரிட்டியாக இருக்கும். ஸோ இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது பர்கண்டி சாரீ. நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாலே எல்போ ஸ்லீவ் வந்து இப்போ பயங்கர ட்ரெண்டில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து நீங்கள் ஒரு எனி ஃபங்க்ஷன்னாலும் இப்போல்லாம் மெஹந்தி வேர் பண்ணுறதுங்கிறது ஒரு மஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் நிறைய பேருக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு வேறு, அது ப்ளஸ் அது பார்க்கவும் லுக் நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால மெஹந்தி வேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து கை நிறைய வளையல் போடுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம எல்போ ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவுக்கு போனால் அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கிறதால எல்போ ஸ்லீவ் வரைக்கும் வந்து தைச்சிக்கிறாங்க. அண்ட் பேக்கில் நாட் வச்சோ இல்லைனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் இன்னுமே இப்போ வந்து ட்ரெண்டில் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நெட்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி, பொண்ணு மாப்பிள்ளை ஊர்வலத்தில் போகிற மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நெட்டில் ஒர்க் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அந்த ஒர்க் மட்டும் பளிச்சுன்னு தெரியும். செம்ம சூப்பராக கிளாஸியாக அந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட வேணாலும் தைச்சிக்கலாம். இந்த மாதிரி சாரீஸ் எடுத்துகிட்டு ப்ளவுஸ் மட்டும் கிராண்டாக போட்டிங்கன்னா ஜுவல்ஸ் போடும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி சட்டிலான சாரீஸில் தான் நீங்கள் இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஆன்டிக் ஜுவல்ஸ்லாம் வேர் பண்ண முடியும். அந்த மாதிரி வேர் பண்ணால் டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கிடச்சிரும். அதுவும் இப்போ ஆன்டிக் ஜுவல்ரிஸ் எப்படி ட்ரெண்டில் இருக்கோ அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி செலிப்ரிட்டி சாரீஸும் செம ட்ரெண்டில் இருக்குது. நீங்கள் ஒரு ரிசப்ஷனுக்கு கூட ஒரு கோல்டன் சாரீ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுலேருந்து ஒரு சாரியை மட்டும் நான் உங்களுக்கு இப்போ எடுத்து வேர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சாரீ வந்து அந்த அக்கா எனக்கு செம்ம சூப்பராக கட்டி விட்டுருந்தாங்க. ஒரு அக்கேஷன்கே இவங்களை கூப்பிட்டு கட்டி விட சொல்லலான்ற அளவுக்கு எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு நமக்கு வந்து அந்த மேலே வச்சு காமிப்பாங்களே, இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகும்போதும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாரியை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி மேலே வச்சு காமிப்பாங்க. இப்போலாம் அந்த சாரீ பெல்ட் வர செம்ம ட்ரெண்டில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெல்ட்டை வேர் பண்ணிட்டோன்னா பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஒரு 350 rupees இந்த பெல்ட்லாம் இவங்க ஷாப்லேயே கூட கிடைக்கும். 250 rupees நமக்கு சென்னை சில்க்ஸ்லேயே கூட பெல்ட் கலெக்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு காமனான பெல்ட், கோல்டன் கலர் பெல்ட் கூட சூஸ் பண்ணிக்கலாம். நான் வேர் பண்ணின இந்த சாரீ 22,000 rupees அளவில் செம கிராண்டாக இருந்தது.
அடுத்தது நம்ம கலம்காரி சாரீஸ் எல்லாமே பார்த்தலாம். இந்த சாரீஸ் எல்லாமே மோஸ்ட்லி 19,000-20,000 ரேஞ்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். இந்த கலம்காரி பிரிண்ட்லாம் இப்போ செம்ம ட்ரெண்டில் இருக்கக்கூடியது. மேபி வெட்டிங்க்கு முகூர்த்தத்துக்கு இதை வேர் பண்ண மாட்டாங்க, பட் நீங்கள் தாராளமாக ஒரு கெஸ்ட் லுக்குக்கு போகிறீங்க, இல்லை தீபாவளிக்கு தலை தீபாவளிக்கு வாங்குறீங்க, இல்லை உங்களுக்கு இந்த மாதிரியான சாரீஸ்லாம் வேர் பண்ணுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த சாஃப்ட் சில்க் கலம்காரி சில்க்கை வந்து இப்போ ப்ரிஃபர் பண்ணுறாங்களாம். ஸோ இந்த க்ரீனிஷ் வித் எல்லோ கலர் சாரீ, அதாவது டிஃப்ரெண்ட்டான லுக்கில் எனக்கு சாரீ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள். இது வந்து நந்தி கொடுத்துருக்காங்க, அண்ட் பாருங்கள் பெரிய பெரிய ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம வேர் பண்ணும்போது சிங்கிள் ஃப்ளீட் விட்டுட்டோம்னா இன்னுமே வந்து அந்த டிசைன்ஸ் எல்லாம் நல்லாவே பக்காவாக தெரியும், பார்க்குறதுக்கும் ரொம்ப கிராண்டாக இருக்கும். இதுக்கெலாம் நம்ம வந்து ப்ளவுஸ் கச்ச கச்சன்னு வேர் பண்ணாமல் அந்த பிளெயின் ப்ளவுஸே வச்சுட்டு அந்த ப்ளவுஸில் இருக்கிற பார்டரே மட்டும் வச்சா கூட போதும், அதுவே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு சாரீ ஃபுல்லாக பிரிண்ட் இருக்கிறதுனால ப்ளவுஸ் சிம்பிளாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் லுக் நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான கலம்காரி சாரீஸ்க்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம வந்து ஒன்று ஒரே ஒரு சிங்கிள் லாங் மேலே வேர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் சோக்கர் இல்லைனா நெக்லஸ் மட்டும் சிம்பிளாக வேர் பண்ணிங்கனாலே போதும். எப்போவுமே அவுட்ஃபிட் நல்லா கிராண்டாக கச்சு கச்சான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நெக் பீசஸ்லாம் வந்து சிம்பிளாக ஜுவல்லரி இல்லைனா நீங்கள் நெக் பீஸே வேர் பண்ணாமல் ஜஸ்ட் இயரிங் மட்டும் கூட நல்லா பெருசாக ஒரு ஜம்கா மாதிரி வேர் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஐடியாஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சாரீ பாருங்களேன், செம்ம பிரைட்டான ஒரு ரெட் கலரில் பல்லு கொடுத்துட்டு ஜரியெல்லாம் செம்ம கிராண்டாக கொடுத்துட்டு உங்களுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக அந்த பாடியில் ஃபுல்லாக நமக்கு மயிலும் அன்னமும் சேர்ந்தாப்பில் ஒரு ப்ளூ கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள அன்னமும் அந்த ரவுண்டுக்கு வெளியில் ரெண்டு மயில் உட்காந்துருக்கிற மாதிரி நல்ல பெரிய பார்டர் வர மார்னிங் ஈவினிங் பார்டர் மேலே சின்னது கீழே நல்ல பெருசாக வர மாதிரி. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு இது ஒரு ட்ரெடிஷ்னல் கம் ட்ரெண்டியை மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு சாரி மாதிரி தோணுது. ஸோ ஒன்று கலம்காரினா ஃபுல்லாக டிசைன் இருக்கும், நமக்கு பார்டர்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி சாரீஸ்லாம் கொஞ்சம் ஃபியூஷன் சாரீஸ்னு கூட சொல்லலாம், எப்படி நகைகளில் ஃபியூஷன் வருதோ அந்த மாதிரி ஃபியூஷன் சாரீஸாக இருந்து. அடுத்து நம்ம பார்த்துட்ருக்க இந்த சாரியில் எனக்கு தெரிஞ்சு பல்லு எல்லாமே ரிச்சாக கொடுத்துட்றாங்க, பார்டரும் பல்லுவும் ரிச்சாக கொடுத்துட்டு நமக்கு பாடியில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரிண்ட். இது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சீல இருக்கக்கூடிய க்ரீச்சர்ஸ்லாம் இங்கே கொண்டு வந்திருக்காங்க, மர்மைடு மீன்கள் அப்புறம் சீ உங்களுக்கு பிளான்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான தீம், எல்லாத்துக்குமே ஒரு தீம் வச்சு இவங்க டிசைன் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிளெயின் ப்ளவுஸ் தான் வரும், அது அப்படி வேர் பண்ணால் தான் அது நல்லாவும் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாட்டு. நீங்கள் இந்த மாதிரி சாரீஸ் கலம்காரி சாரீஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி பேரப் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஸ்டைலிங் டிப்ஸ்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ கலம்காரி சாரீஸ் இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சில்க் சாரீஸ் சைடில் வரும். நீங்கள் ஒரு அக்கேஷனுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நான் எனக்கு தெரிஞ்சு கம்மி பட்ஜெட்டில் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டன்லேயோ இல்லை உங்களுக்கு நார்மல் செமி சில்கில் கூட கிடைக்கும். நான் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது பாருங்களேன், செம க்யூட்டான ஒரு தீம் இது. ஒரு கிளி வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சுற்றி வச்சு தன்னோட நெஸ்ட்டில் இருக்குது, மழை பெய்யும்போது அந்த கிளி வந்து கொடையை பிடிச்சிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு பேஸில் வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துட்டாங்க, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான அண்டு நிறைய பேருக்கு ரொம்ப க்யூட் க்யூட்டான கலெக்ஷன்ஸ்லாம் வேர் பண்ண பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். செம ப்ரிட்டியாக இருக்குங்க இந்த கலெக்ஷன், பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. அந்த கிளியோடைய டிசைனுமே அந்த கலர் கூட ஆல்டர்னேட்டாக மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்கு உங்களுக்கு பிங்க்கு க்ரீனாக அந்த மாதிரி மாற்றி மாற்றி வருது. அதுக்கடுத்தது பழங்குடியினர் தீமில் ஒரு அற்புதமான சாரீ தான் இது. ஸோ இதெல்லாமே ஒர்க்மேன்ஷிப் தான், அவ்வளோ சூப்பரான டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிரிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப செம்ம நீட்டாக இருக்குது. ஸோ இந்த நமக்கு கிணத்துலேருந்து தண்ணி இறைக்கிற மாதிரி ஆகட்டும், இல்லைனா வந்து குடிசை, அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பெண்கள் வேலை செய்கிற மாதிரி, அப்புறம் வயலுக்கு மாடு கூட்டிகிட்டு போகிற மாதிரி, இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நல்ல கலெக்டிவான தீமை வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாமே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மார்னிங் ஈவினிங் பெரிய பார்டர் சின்ன பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே நமக்கு சில்க் மார்க்கும் வரும், அந்த சில்க் மார்க்கையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் காமிச்ச கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை டேப் பண்ணி அவங்க ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.